ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த 10 மினிட் ஒர்க் அப் ஷோ. இன்னைக்கு 10 மினிட் ஒர்க் அப் ஷோல டே 33 வந்திருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கிராக் வித்யா ஆப்பில் எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ் 999 இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்விடியஸ். இன்விடியஸ் அப்படிங்கிறது வந்து வெறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மீனிங்ல வரும். ஓகேவா? வெறுப்படைகிறது, ஏதாவது ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெறுப்படைவோம்ல, அதுதான் இன்விடியஸ். லைக்லி டு காஸ் அன்ஹாப்பினஸ் ஆர் அன்பிளசன்ட் எக்ஸ்பெஷலி பிகாஸ் இட் இஸ் அன்ஃபேர். ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்படைவோம்ல. ஓகேவா? வாழ்க்கையை வெறுப்போம் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் இன்விடியஸ். அதோட சினானியம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டரி, டீடெஸ்டபிள், ஹேட்ஃபுல், விசியஸ், இன்ஜூரியஸ், ரீபக்னன்ட், ஜெலஸ், டிஃபேமேட்டரி, ஸ்பைட்ஃபுல். ஓகேவா? இதெல்லாம் தான் இன்விடியஸோட சினானியம்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு சினானியம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனன்டேட். இனன்டேட் அப்படின்னா நிரம்பி வழிகிறது அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஓகேவா? ஓவர் வெல்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிரம்பி வழிகிறது. இப்போ பர்த்டே விஷஸ்னால வந்து நான் நிரம்பி வழிகிறேன். ஓகேவா? அதிகமாக எனக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அது இல்லாமல் இன்னும் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து தண்ணி, ஓகே, ரொம்ப தண்ணி, ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப ஃப்ளட் ஆயிடுச்சு, அதனால ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இது வந்து ஓவர்வெல்மிங், நிரம்பி வழிகிறது வந்து ஒரு பாசிட்டிவானது கிடையாது, கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன ப்ராப்ளம்னால ப்ராப்ளத்தை கூட மீன் பண்ணலாம். ஓகேவா? டு கிவ் சம் ஒன் சோ மச் ஒர்க். ஓகேவா? ஒருத்தங்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்கறது அது ஒரு ப்ராப்ளம் தானே. இந்த மாதிரி அதிகமாக தண்ணி இருக்கிறது, நம்மளால எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாதுல, அது ஒரு ப்ராப்ளம் தானே. சரியா? நம்மளால டீல் பண்ண முடியாது. ஓகேவா? ஓவர் நிரம்பி வழிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு டீல் பண்ண முடியாது. இப்போ ஒர்க், வேலையோ சரி, இந்த மாதிரி வாட்டரோ சரி, நிரம்பி வழியுது, நம்மளால அதை டீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். ஓகேவா? அண்ட் அடுத்து சினானியம் பார்த்தீங்கன்னா ஓவர்வெல்ம், ஓவர் பர்டன், ஓவர்லோட், ஸ்வாம், பாம்பர்ட், ஃப்ளட், ஓவர்ஃப்ளோ, டெல்யூ, ஸ்வாம், இம்மஸ். ஓகேவா? ஓவர்லோடு, ஓவர் பட்டனா, இப்போ அதிகமாக நமக்கு வேலை கொடுத்துட்டாங்க, எனக்கு வேற வேலை நிரம்பி வழியுது, நான் இன்னும் முடிக்காமல் இருக்கேன், எனக்கு அதை டீல் பண்ணவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. சரியா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னண்டேட் அப்படின்னா என்னது? ஓவர் ஃப்ளோ, நிரம்பி வழியுது அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அடுத்த வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமிக்கல். இனிமிக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் எக்ஸாக்டாக ஒரு சொல்கிறேன், எனிமி. இனிமி, எனிமி. ஓகே, இனிமிக்கல், எனிமி, இந்த ரெண்டு வார்த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? இது வந்து எதிரியை தான் மீன் பண்ணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இனிமிக்கல் அப்படின்னா என்னது? ஹார்ம்ஃபுல், அன்ஃப்ரெண்ட்லி, ஹாஸ்டைல், சண்டை. எப்போவும் சண்டை. எதிரினா என்னது? சண்டை போடுற எண்ணத்துலயே இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து நமக்கு எப்பவுமே துன்பம் தான் விளைவிப்பாங்க. ஓகேவா? ஹார்ம்ஃபுல்லாக தான் இருப்பாங்க நமக்கு, அவங்க எப்பவுமே டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அண்ட் அதோட சினானியம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜூரியஸ், டெட்ரிமெண்டல், டெலிட்டோரியஸ், டிஸ்ட்ரக்டிவ், ருயினஸ், ஆன்டகோனிஸ்டிக், மேலிவோலண்ட், மேலைன். ஓகேவா? இதில் வந்து அதோட சினானியம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிமல். ஓகேவா? ஸோ இன்ஃபைனைட் அப்படிங்கிற வார்த்தை இதில் இருக்கு, இன்ஃபைனைட் சிமல். ஓகே, இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான, ரொம்ப மைன்யூட்டான விஷயம். ஓகேவா? மைன்யூட்டான ஒரு பொருள், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலன்னு கொடுத்துருக்கோங்களா, சின்னது, அதை விட சின்னது அப்படின்னு சொல்றது, நுண்ணுயிர் அளவுக்கு மீனிங்ல வர்றது தான் இந்த இன்ஃபினிட்டி சிமல். ஓகேவா? இதோட சினானியம் மைக்ரோஸ்கோபிக், டைனி, மைன்யூட், ஸ்மால், லிட்டில். ஓகேவா? ஸ்மால் விட எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் இதோட சினானியம்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஃப்ரூட்ல எல்லாம் வந்து அட்டாக் ஆகும்ல பாக்டீரியா, மைன்யூட்டா இதுல வந்து ஒரு சின்னதா, இப்போ வாழைப்பழத்துல எல்லாம் அங்கங்க கருப்பா இருக்கும், ஸோ அது வந்து மைன்யூட்டா பாக்டீரியா அட்டாக் ஆயிருக்கு அப்படிதான் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இம்பெண்டிங். இம்பெண்டிங் அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம நடக்க போகுது, நமக்கு நடக்க போகுது, ஏதோ ஒன்று நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து மலையும் மின்னலும் கொஞ்சம் தூரமா இருக்கு, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு அது நம்ம பக்கத்துல வந்துடும், நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இம்பெண்டிங். ஓகேவா? இம்பெண்டிங் இதோட சினானியம் பார்த்தீங்கன்னா இமினன்ட், நியர், கம்மிங், அப்கமிங், போர்த் கம்மிங். ஓகேவா? கூடிய சீக்கிரம் நமக்கு அது நடக்க போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அண்ட் அடுத்த வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சிபிட். இன்சிபிட் அப்படின்னா டேஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகேவா? டேஸ்டே இல்லை, ஃப்ளேவரே இல்லை, உப்பு சப்பு கூட இல்லை. ஓகேவா? உப்பு இல்லை, உரப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல சாப்பாடுல, அதுதான் இன்சிபிட். ஓகேவா? இன்சிபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதை சாப்பிட்றதுக்கே ஒரு விருப்பமே இருக்காது. உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை யார் தான் சாப்பிட விரும்புவோம்? ஓகேவா? அப்போ இன்சிபிட் அப்படிங்கிற மீனிங் என்ன? டேஸ்ட்லெஸ்ஸை குறிக்கும். அதோட சினானியம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்லெஸ், அன்ஃப்ளேவர்ட், அன்இன்ட்ரெஸ்டிங், போரிங், வேப்பிட், டல். ஓகேவா?
ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? அடுத்து இன்னைக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கேனோஃபிலியா. கேனோஃபிலியா அப்படிங்கிறது ஃபிலியா அப்படின்னாலே லவ், ஓகேவா, பிடிச்சதை குறிக்கிறது. போபியா அப்படின்னா பிடிக்காததை குறிக்கிறது, ஓகேவா. ஃபிலியா அப்படிங்கிறதுக்கும் போபியா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. போபியா, போபியா, பிலியா, ஓகேவா? சோ பிலியா அப்படிங்கிறது லவ் ஃபார் டாக்ஸ், கேனோஃபிலியா அப்படின்னா லவ் ஃபார் டாக்ஸ், ஓகே, கேனோஃபிலியா. அதே கேனோஃபோபியா அப்படின்னா ஹேட் ஃபார், ஓகேவா, டாக்ஸ் பிடிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும், ஓகே. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேரவன். கேரவன்னா சோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியிலேயே வந்து பெட்டு அப்புறம் வந்து பாத்ரூம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, சரியா? அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது அவங்க ஒரு ஷெல்டர் மாதிரி யூஸ் ஆகும், ஓகே. ஒரு இப்போ சிலர் எல்லாம் வந்து வீடே இல்லாம, ஃபாரின் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடே இல்லாம இந்த மாதிரி ஹவுஸ்ல வாழ்வாங்க, ஓகேவா. ஹவுஸ் ஆர் ஷெல்டர் ஆஃப் அ ஜிப்சி, எ குரூப் ஆஃப் பீப்புள் டிராவலிங் டுகெதர், ஓகேவா. ஒரு ஃபேமிலியே இந்த மாதிரி ஒரு கேரவன்ல வந்து டிராவல் பண்ணுவாங்க, ஓகேவா. அதுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்கும், குக் பண்றதுக்கு பெட்டு அண்ட் டாய்லெட் ஆன் மொபைல் டாய்லெட் மாதிரி. ஸோ அவங்களுக்கு அந்த வண்டியிலே எல்லாமே இருக்கும். ஒரு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கு எல்லா கம்ஃபர்டபுளும் அந்த வேன்ல இருக்கும், அதான் கேரவன், ஓகேவா. அண்ட் அடுத்த வேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்கஸ். கேர்கஸ் அப்படிங்கிறது அனிமலோட டெட் பாடி, ஓகேவா. அனிமலோட இறந்து போன அந்த உடம்பை தான் வந்து கேர்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கார்டினல். கார்டினல் அப்படின்னாலே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மீனிங், ஓகேவா. கார்டினல் அப்படின்னாலே மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த மீன் பண்ணும், ஓகேவா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கார்டியாலஜிஸ்ட். ஸோ கார்டியாலஜிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா. ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸை வந்து ட்ரீட் பண்றவங்கள தான் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. கார்டியோ அப்படின்னாலே ஹார்ட், ஓகே, கார்டியாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஹார்ட். அண்ட் அடுத்து இன்னைக்கான இடியம்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் ஸ்னைல் ஸ்பேஸ். அட் ஸ்னைல் ஸ்பேஸ், ஸ்னைல்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், அது வந்து மெதுவாக நகரும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஸ்னைல் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு வேலையை வந்து ரொம்ப மெதுவாக நடக்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிறது, அந்த மீனிங் தான் வரும், ஓகேவா. அடுத்த வேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் சம்படி செக்ஸ்பென்ஸ், ஓகேவா. அட் சம்படி செக்ஸ்பென்ஸ் அப்படின்னா மற்றவங்க நமக்காக பே பண்ணுறது, பேட் ஃபார் பை சம்மன், ஓகேவா. நம்ம வந்து மற்றவங்களுக்கு பே பண்ணுறது இல்லை மற்றவங்க நமக்காக பே பண்ணுறது, அதுதான் அட் சம்படிஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும், ஓகேவா. நம்ம நம்மளுக்காக பே பண்ணுறது கிடையாது. இப்போ நமக்காக நம்ம அப்பா அம்மா பே பண்ணுறாங்க, நம்ம சாப்பாடுக்கு அவங்க செலவழிக்கிறாங்களே, அதுதான் அட் சம்படிஸ் எக்ஸ்பென்ஸ். இன்னொருத்தவங்க யாரோட எக்ஸ்பென்ஸ்லையோ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து அட் ஸ்டேக். அட் ஸ்டேக் அப்படின்னா டேஞ்சரில் இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் குறிக்காங்க, ஓகேவா. அட் ஸ்டேக் அப்படின்னா நான் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன், ஐ மீன் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அடுத்த வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் த ட்ராப் ஆஃப் அ ஹெட். அட் த ட்ராப் ஆஃப் ஹெட் அப்படின்னா சொன்ன உடனே கேட்கறது, ஓகேவா. இப்போ தலையில இருந்து தொப்பி விழுறதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும், அந்த செகண்ட்ல நம்ம வந்து ஒருத்தவங்க நமக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை செய்யறது வித்தவுட் எனி ஹெசிடேஷன், அதை மறுக்காம உடனே செய்யறது. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ண சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம உடனே பண்ணிடணும், அதுக்கு பேர் தான் என்னது, அட் த ட்ராப் ஆஃப் அ ஹேட், ஓகேவா. இல்லை ஆஃபீஸ்ல பாஸ் வந்து சொன்ன உடனே இந்த பையன் வந்து அட் த ட்ராப் ஆஃப் த ஹேட், எந்த வேலைனாலும் சொன்ன உடனே செய்வான் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும், ஓகேவா. இன்ஸ்டன்ட்லி வித்தவுட் ஹேவிங் பிளான்ட் பிஃபோர் ஹேண்ட், ஓகேவா. முன்ன பின்ன யோசிக்காம சொன்னா ஓகேவா. லெவன்த் ஹவர் அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் மூமெண்ட்ல இருக்கேன், எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, கடைசி நிமிடங்கள்ல இருக்கிறேன், ஓகேவா. 12 மணிக்கு எனக்கு ஒர்க் இருக்கு, ஆனா 5 லாஸ்ட் லெவன்த் ஹவர்ல தான் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப கடைசி கட்டத்துல இருக்கேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஓகேவா. ஆஃபீஸ் கிளம்புறதோ இல்ல ஸ்கூல் கிளம்புறதுக்கோ டைம் ஆயிடுச்சு, இல்ல லெவன்த் ஹவர்ல இருக்கேன் அப்படின்னா, ஓகே, மீன் பண்ணிக்கோங்க. அடுத்து அட் த டாப் ஆஃப் யுவர் லங்ஸ். அட் த டாப் ஆஃப் யுவர் லங்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி லவுட்லி, ஓகேவா, தொண்டை கிளியிற அளவுக்கு கத்துறது, சரியா? ஏன் தொண்டை கிளியிற அளவுக்கு கத்துற அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் தான் அட் த டாப் ஆஃப் யுவர் லங்ஸ், ஓகேவா. தொண்டை கிளியிற அளவுக்கு கத்துறது, ரொம்ப லவுடா, எக்ஸ்ட்ரீம்லி லவுடா கத்துறதுக்கு பேர் தான் என்னது, அட் த டாப் ஆஃப் யுவர் லங்ஸ். ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டேன், சரியா? ஸோ புரியாதவங்க மறுபடியும் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க, ஓகே. இன்னைக்கு ஈவினிங் வந்து இதோட PDF, இந்த வீக்கான PDF உங்களுக்கு வந்துடும், நாளைக்கு முடிஞ்சா ரிவைஸ் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ தேங்க்யூ, பை.